ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு கலெக்டர் ஆபீஸுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின முழு தகவலையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதுமானது. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமோலாம் கிடையாது. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆட்களை நேரடி பணி நியமனம் மூலம் தான் தேர்ந்தெடுக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,000 முதல் 1 மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 டிசம்பர் 2022 நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கு தகுதி விருப்பம் இருக்கு. 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இது அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்துனீங்க உங்களோட பெயர், அதை கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது உங்களுடைய பாலினம், ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கணும். மூணாவது உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டேட் மந்த் இயர்னு ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட வயது என்ன, இப்போ வரைக்கும் உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நாலாவது உங்களுடைய மெரட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் கல்யாணம் ஆனவரா ஆகாதவராங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது உங்களுடைய அப்பா பேர் இல்லை கார்டியன் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம், எதை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஆறாவது உங்களோட நேஷ்னாலிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏழாவது உங்களுடைய கல்வி தகுதி என்ன, நீங்கள் என்ன பாஸ் பண்ணியிருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்பதாவது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் அதில் டோர் நம்பரும் பின்கோடும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். பத்தாவது உங்களோட மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பதினொன்றாவது உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். பன்னிரெண்டாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் டிக்ளரேஷனில் பிளேஸ் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கிற இடத்துல மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஒர்க்கர், இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் வந்து ரிலவன்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கோங்க, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பெல்லாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதுமானது. நீங்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியை 15,000 முதல் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்களை நேரடி பணி நியமனம், இன்டர்வியூ மூலிமா தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட் எழுத்து தேர்வெல்லாமும் இந்த வேலை வாய்ப்பு கிடையாது. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணது எல்லாமே ஒரிஜினலாக இதை ஃபேக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுக்கு உள்ளே போங்க. அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே தான் போகும். அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு பதிலாக அவங்க அந்த வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன வேலை வாய்ப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. கிளியராக படிச்சுக்கோங்க. அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வெப்சைட்லேயே லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு காமிச்சது ஃபோட்டோ ஒட்டி ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணி கீழே மறக்காமல் உங்கள் கையெழுத்து போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைக்கிற எல்லா டாக்குமெண்ட்லேயும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டுக்கோங்க.
எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே வைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க, அவங்க எந்த முன்னனவும் வேணும்னு அவங்களாம் மென்ஷன் பண்ணலை. ஸோ இருந்துச்சுன்னா வைங்க, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம், இல்லை நேரில் கொண்டு போய் விண்ணப்பிக்கலாம், எப்படி வேணாலும் விண்ணப்பிச்சுக்கோங்க. இப்படி தான் விண்ணப்பிக்கணும்னு அவங்க சொல்லலை. எந்த அட்ரஸில் நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்றது தான் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், ஓல்டு கலெக்டரேட் பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், கோயம்புத்தூர், 641018 அட்ரஸில் நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 டிசம்பர் 2022 விண்ணப்பிக்கணும், சாயந்தரம் 5 மணிக்குள்ளே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். 0422-230-5156 இந்த நம்பருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மில் லிங்க் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு கிளியராக நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள், படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து இது மூலிமா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.